நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். லைஃப்ல ஆண் பெண் அப்படின்ற அந்த வேறுபாடு எல்லாம் இப்ப கடந்து எல்லா துறைகளும் எல்லாருமே வந்து சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம எல்லோருமே வந்து உணர்த்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு பெண்கள் சார்ந்த ஒரு துறையை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். அதுவும் குறிப்பா வந்து திருமணம் ஆன பிறகு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகு நமக்கு என்ன அப்படின்றதையே மறந்துட்டு நிறைய பேர் நம்ம செயல்பட்டு இருப்போம். நடுவில் ஒரு சில டைம்ல மட்டும் நமக்கு ஒரு நினைவுக்கு வரும், நம்ம எதுக்காக இருக்கோம், நம்மளுடைய வேல்யூ என்ன, நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா, இதுக்காக மட்டும்தான் நம்மளா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நம்ம மனசுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். அதற்கான பதில் யாராவது தருவாங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா நமக்கான கேள்விக்கான விடை நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளே தான் விடையை தேடி அதற்கான வெற்றியை வந்து அடையணும் அப்படின்றத உணர்த்திய ஒரு பெண்மணியை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். ஆனந்தி அவர்கள் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏஎஸ்ஏ புட்டிக்கினுடைய உரிமையாளர். அவங்க எப்படி லைஃப்ல இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க, இந்த ஏஎஸ்ஏ புட்டிக் அப்படிங்கிறது அவங்க லைஃபோடு எப்படி இணைஞ்சது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். ஸோ உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய பெண்கள் என் கண்ணு முன்னாடி வந்து 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 போகிறாங்க. எல்லாருமே வந்து திருமணம் ஆன பிறகு சாதிக்கக்கூடியவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தன்னையே காணாமல் ஆக்கிடுறாங்க, தான் யாருன்ற அடையாளத்தையே வந்து மறந்துடுறாங்க. அதிலிருந்து மீறி நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்கள் லைஃப் ஜேர்னி எப்படி இருந்ததுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலிருந்து வருவோம். ஓகே மேம். ஓகே, நான் வந்து எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன். ஓகே. நான் எம்எஸ்சி ஐடி முடிச்சுட்டு என்னோட ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஃபோனு தான் என்னோடய லைஃப்லேயே ஒரு பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தினுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போதே வந்து ஒரு நான் ஃபோன் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் காலேஜை வீட்டெலாம் என்னை கோட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வெளியில். ஸோ அந்த மாதிரி என்னை ஃபோன் வந்து இப்படி கெடுத்து விட்ட ஃபோனை வச்சு நான் எப்படி அதை யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்றத வச்சு தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எனக்காக தான் இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன். கண்டிப்பாக பெண்கள் மத்தியில் எப்போவுமே வந்து இந்த ஜுவல்லரிக்கான ஒரு தனி ஈடுபாடு வந்து எப்பவுமே உண்டு. உங்களோட நேட்டிவ் என்ன, வீட்டில் அப்பா அம்மா அவங்கள பற்றின ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோட நேட்டிவ் வந்து திருவாரூர் பக்கத்தில் ஒரு கீழப்பெருமலைன்ற ஒரு கிராமம், ரொம்ப ரொம்ப பின்தங்கிய கிராமம். அதிலிருந்து படித்து வெளியில் வர்றதே வந்து ஒரு ஒரு பெரிய போராட்டமான ஒரு விஷயம். அதிலேருந்து நான் வெளியில் போய் படித்து திருச்சியில் நான் படிச்சிருந்தேன் என்னோட காலேஜ். அப்புறம் நாகப்பட்டினத்தில் எம்எஸ்சி முடித்தேன். என்ன மாதிரியான திருமணம் உங்களுடையது? எங்களோட திருமணம் வந்து லவ் மேரேஜ் தான். இப்போ தான் சிரிப்பு வருது முகத்துல. ஆமாம், லவ் மேரேஜ் தான். வீட்டில் வந்து பெரிய சப்போர்ட் கிடையாது. ஸோ நான் வீட்டை வெளியில் வந்து தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்புறம் நாங்கள் சென்னை வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசு. எந்த வேலையுமே இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு சென்னைக்கே நாங்கள் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஜாப் கிடச்சி அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்னோடய லைஃபே ரன் பண்ண ஆரம்பித்தோம். வேறு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாததுனால சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறது இப்படியே எங்களோட லைஃப் வந்து போயிடுச்சு. பட் இது வந்து ஒரு நிரந்தரம் இல்லை, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஜாப் ட்ரை பண்ணும்போது பேபி வந்துட்டாங்க. அதுவும் ப்ரீ மெச்சூர் பேபி, அவங்க கேர் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அம்மா வந்து எப்போவாவது இயர்லி 2 times 3 times அப்படி வருவாங்க. ஹஸ்பண்ட் சைடுமே ஒரு நல்ல சப்போர்ட்டு, பாப்பா பார்த்துக்கிறது அவங்க சைடும் நல்ல சப்போர்ட்டு, அவங்களோட அண்ணியெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து ஓகே நம்ம வீட்டில் இருந்துட்டு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். மற்றவங்களாம் டைலரிங் பண்ணுறாங்க, அதிலலாம் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன, ஃபோனையே தான் நோண்டிட்டு இருக்கோம். ஃபோன் மூலமாக ஏதாவது முடிஞ்சால் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஊரில் இருக்கும்போது உங்களுக்கு அங்கே கிடைச்ச ஜுவல்லரிஸ் அதெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். சென்னைன்றது டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு விஷயம். எப்படி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்படி இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் வெரைட்டிஸ் இருக்குன்றதை எப்போ நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? கண்டிப்பாக, நான் வந்து நார்மலாக நம்ம டி நகரில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஜுவல்லரி ஊருக்கே அது ரீச் ஆகிருக்காது. ஸோ இப்போ அதை நான் போட்டுட்டு நம்ம ஊருக்கு போகும்போது நார்மலாக கேட்பாங்க இல்லையா, இது எங்கே வாங்கினீங்க, இது எவ்வளோ அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோ சிஸ்டர் தான் கேட்க ஆரம்பித்து வாங்க ஆரம்பித்தாங்க. இது மாதிரி ஓகே, இது மாதிரி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வா, அந்த மாதிரி கேட்க ஆரம்பித்ததில் தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போய் அதோடய ரேட் சொல்லி வாங்கி விற்கிறது கஷ்டம். இப்போ நார்மலாகவே எல்லா பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டுட்டு போய் காட்டினா தான் பொருளே வாங்குவாங்க. இப்போ வந்து இது அப்படியே இ காமர்ஸில் வந்து மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோவை காட்டினாலே இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கான மக்கள் வந்து இப்போ அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்க. அதனால் ஃபோன் மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அதுக்கப்புறம் அதை ஆர்டராக எடுத்து கன்வே பண்ணி அந்த மாதிரி தான் நான் என்னோடய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டான டீலர்ஸ் வந்து முதல்ல உங்களுக்கு கிடைக்கணும். அவங்க வந்து உங்ககிட்ட உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவங்க நீங்கள் பணம் போட்ட உடனே கரெக்டாக உங்களுக்கு அனுப்பணும். இதிலெலாம் வந்து நம்ம ஏமாந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா?
நடந்திருக்கு கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு டீலர் அப்படிங்கும்போது நம்ம சென்னையை சுற்றி நம்ம இந்த இந்தியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 300 மேனுஃபேக்சரர் வந்து இருக்காங்க. இந்த ஜுவல்லரியை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க நம்ம கடைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நடுவில் ஒரு இடைத்தரகிற மாதிரி ஒரு 3 பேராவது கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 30% கிட்டே கம்மியாக ரேட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது கடையை கம்பேர் பண்ணும்போது கஸ்டமருக்கு அது ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் போய் சேர்க்க முடியும். ஓகே, சூப்பர் மேம். இந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் எல்லாமே ஃபோன் மூலமாக தான் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே ஃபோன் தான். நான் வந்து எதுவுமே நேரில் போய் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் நம்ம டைரெக்டாக ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சப்ளையரையே வந்து நான் உருவாக்கியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைனை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நான் நேராக விசிட் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஆன்லைனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லியே வந்து ஒரு 10-15 சப்ளையர்ஸ் வந்து நான் புதுசாகவே வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு ஆர்டர்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இப்போது கோல்டு ஜுவல்லரி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கோல்டு சில்வர்ன்றது. அதை தாண்டி இந்த ஃபேஷன் ஜுவல்லரி அப்படின்றதுல என்னென்ன வகைகள் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னென்ன வகைகள் இருக்குது? ஆக்சுவலி இதில் நிறைய வகைகள் இருக்குது. 1 கிராம் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெலாம் கவரிங் ஜுவல்லரி போடுறதுனாலே ஐயோ கவரிங் போட்டிருந்தா ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு ஃபீல் வருமோ அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எல்லாமே மாறிடுச்சு. கவரிங் ஜுவல்லரிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் ஜுவல்லரி வந்துடுச்சு. நிறைய ஏடி ஸ்டோன் வச்ச ஜுவல்லரிஸ் வந்துடுச்சு. முன்னாடி உள்ள ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சாலே கொட்டும் அந்த அளவுக்கு ஒரு லோக்கலான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இம்போர்ட்டட் மாதிரி கொரியன் ஜுவல்லரிஸ் எல்லாம் இப்போ நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வேர் போட்டால் கூட அது வந்து வெளுத்தெல்லாம் போகாது. அந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் நிறையா வந்துடுச்சு. ஏடி டெம்பிள் ஜுவல்லரியிலே பார்த்தீங்கன்னா அப்படியே உருவம் பதிச்சு ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே வரும். அந்த அளவுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் கஸ்டமரை வந்து அது ரொம்ப ஈஸியாக போய் கொண்டு போய் சேர்க்க முடியுது. இது கோல்டுக்கு ஈக்குவலாக இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி வந்து மக்களை ரீச் ஆகுது, மக்கள் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மக்கள் விரும்புகிறாங்க. எப்படின்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ் போட்டிருக்க ஜுவல்லரி வந்து பார்க்கவே முடியாது. நம்ம கடையில் போய் தேடணும் இந்த ஜுவல்லரி எங்கே இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து நம்ம நயன்தாரா போட்டிருக்க மாதிரியே ஒரு ஜிமிக்கியை வந்து ஒரு ஃபோட்டோ காட்டினா போதும், ஒரு 10 ஆர்டர்ஸ் வந்துடுது. அப்போது இந்த மாதிரி வந்து ஈஸியாக மக்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது. அது எந்த ஊராக இருந்தாலுமே ஓகே. முன்னாடியெல்லாம் வந்து சென்னைக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் போய் எந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஏதோ ஒரு குரூப்லேயோ இல்லை ஒரு இகாமர்ஸ் மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணால் இந்த மாதிரி ஜுவல்லரி நம்ம கைகளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு வருது. பெண் வந்து ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி புதுசாக ஆன்லைனில் ஆரம்பித்து ஃபோன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு போது நிறைய வாழ்த்துக்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமா இருக்காளே, ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்களே, எவ்வளோ பேர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரையும்? கண்டிப்பாக. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே நான் வந்து கடந்து வந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோடய மேரேஜே வந்து ஃபோனால் நடந்த ஒரு மேரேஜ்னு தான் சொல்லணும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அங்கேயே நான் வந்து ட்ராபேக் பண்ணி இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் திஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா அம்மா வந்து சப்போர்ட் ஓரளவு பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி தான் நம்ம ஃபோனால் கெடுத்துட்டு வாழ்க்கையை குட்டிச்சவர ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் வர வாழ்க்கையை வந்து ஃபோனை வச்சு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நானே அதை நல்லதாக மாற்றிக்கிட்டேன். ஸோ நம்ம 24 மணி நேரமும் நான் வாட்ஸ்அப்லேயே இருந்தாலும் அதில் வர்ற என்கொயரிஸ், அதில் வர்ற ரொம்ப ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. டக்குன்னு பேசும்போது நமக்கு அது வந்து மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ குழந்தையும் பார்த்துட்டு வீட்டில் அந்த இருக்க வேலையும் பார்த்துட்டு நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம ரிப்ளை பண்ணலைன்னா கூட கஸ்டமர் கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இதை தாண்டி தான் நம்ம வந்து ஒரு சக்சீட் ஆக முடியும் இந்த பிஸ்னஸில். எஸ், எப்போவுமே சேலஞ்சான ஒரு விஷயத்தை எதிர்த்தோம் அப்படின்னும் போது தான் நமக்கு பிடிச்ச விஷயம்ன்றது நமக்கு கிடைக்கும். நீங்கள் அது உங்கள் கல்யாணத்திலே பண்ணி வந்துட்டீங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிதலான ஒரு கணவர் தான் அமைஞ்சிருப்பார். இருந்தாலும் பிஸ்னஸ் சைடு அப்படின்னு வரும்பொழுது அவங்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ குழந்தையையும் நீங்கள் பார்க்கணும், இத்தனை பேரும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற பொழுது கணவருடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக கணவரோட சப்போர்ட் வந்து 100% எனக்கு கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங்கே அவங்க ஜாப் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு டீ போட்டு வச்சுட்டு என்ன எழுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஏன்னா நான் நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி வரைக்கும் ஆகிடும். ஏன்னா நான் எல்லா கஸ்டமருக்கும் எல்லா ஆன்சரும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாம் எல்லா சப்ளையருக்கும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தூங்கும்போது டைம் ஆகிடும். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீ போட்டு வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு தான் எனக்கு போவாங்க. ஸோ அதில் ஆரம்பித்து நைட்டு தூங்க போகிறதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்குமே வந்து எனக்கு எல்லா ஒர்க்குமே வந்து ஓரளவு பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வேலைக்கே போயிருந்தாலுமே வந்து எனக்கு என்னென்னலாம் தேவையோ, நான் 3 வேளையில் ஒரு வேளை தான் வந்து சாப்பிட்றது, மதியானம் 1 வேளை தான் சாப்பிட்றது. ஏன்னா காலை வேலையை அப்படியே விட்டுருவேன், ஏன்னா ஏந்திரிக்கிறதுக்கு 10 மணி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவை பார்க்கணும், அதுக்கு அதை குளிப்பாட்டுறது, சாப்பாடு கொடுக்குறது, அதெல்லாமே ஒரு
ஒரு ப்ராசஸிங் போகும். அதுக்கு இடையிலே வந்து நம்ம கஸ்டமரை பார்க்கணும், கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேமெண்ட் பண்ணவங்களுக்கு பதில் சொல்லணும், ஆல்ரெடி பே பண்ண ரெடியாக இருக்கவங்களுக்கும் நான் பதில் சொல்லணும். ஸோ இந்த வேலைகளுக்கெல்லாம் தாண்டி பாப்பாவை பார்த்துக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்தான். ஓரளவு அவங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பாப்பாவும் இப்போ ஓரளவு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரான ஒரு விஷயம். இப்போ வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக ஃப்ரெண்ட் இல்லைனா ரிலேட்டிவ் யாராவது தான் இருந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்தது? இதை அப்படியே ஏஎஸ்ஏவாக மாற்றலாம் அப்படின்னு அந்த நிலை எப்போ வந்தது? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் மூலமாக தான் நான் இதை ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ அவங்கள என கூட ரொம்ப நாள் வரைக்கும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களும் ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக இப்போ உருவாகி இருக்காங்க. ஸோ இது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உருவாக உருவாக நம்ம பின்னாடி ஒரு ஆள் உருவாகிட்டே வருவாங்க, பட் அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மணி அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு ஒரு பிராண்டு தேவைப்பட்டிருக்கும். இப்போ என்னோட பிராண்டை நான் எப்படி நிலைநிறுத்திக்கிறேனோ அது மாதிரி அவங்களோட பிராண்ட் அவங்க நிலைநிறுத்திக்கட்டும். அந்த மாதிரி வந்து நிறைய பேரை நான் வந்து இப்போ உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 20 பீப்புளுக்கு மேலே டெய்லி டியூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு 5 பேர் 10 பேரை வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து டெய்லி 2 ஆர்டர் 3 ஆர்டர் 200-300 ருபீஸ் அவங்களோட லைஃப்பில் அது ஒரு பெரிய ஏர்னிங்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 200ன்றது பெரிய ஏர்னிங்ஸ். அந்த மாதிரியான விஷயங்கள் டெய்லி இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஏஎஸ்ஏ போட்டிக் அப்படின்னு அந்த நேம் வச்சு ப்ராப்பராக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணுன்ற அந்த ஐடியா எப்போ உங்களுக்கு? அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே நமக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஆனந்தி, சிங்கார வடிவேல், அஸ்வதிகா எங்களோட 3 பேரை சேர்த்து தான் ஏசிய பொட்டிக் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தப்போ ஒரு 20 பீப்புளும் என்னவோ தான் இருந்தாங்க. என்னோடய குரூப்பில் வந்து ஒரு 20 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து 35 குரூப் இருக்குது. 35 குரூப் இருக்குது வாட்ஸ்அப்பில். 35 குரூப் மூணு தடவை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பேன் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக நிறைய மெசேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஏன்னா என்னால் வேறு நம்பரும் வாங்க முடியாது. அந்த நம்பரே நான் திருப்பி நான் வந்து ரீஸ்டாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இதில் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 35 குரூப்ஸு ஒரு 35 குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசெல்லர்ஸ் வந்து டெய்லியும் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து லைனில் இல்லை, என்னோடய ப்ராடக்ட் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய டார்ச்சரான வேலை. சம்டைம்ஸ் வந்து தோணும், ஐயோ இது போதும், இருக்கிற மக்கள் வரைக்கும் போதும் அப்படின்னு தோணும். இருந்தாலும் ஓகே, நம்மளை நம்பி அவங்க வர்றாங்க, அடுத்து அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் நிற்குது. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஆன்சரை நான் எந்த நேரமாக இருந்தாலுமே பண்ணிவிடுவேன். நைட் 2 மணிக்கு கால் பண்ணாலுமே அது என்ன கேள்வி கேட்குறாங்கன்றது சொல்லிட்டு தான் அடுத்து தூங்கவே போவேன். பொதுவாக வந்து ஒரு இல்லத்தரசி அப்படின்னாலே ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான். வீட்டு வேலை, குழந்தை பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் பார்த்துக்கணும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், சமையல் பண்ணணும், இதெல்லாமே தாண்டி இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இந்த வேலையும் பண்ணுறீங்கன்னும் பொழுது இந்த பிஸ்னஸ்லேயும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். நீங்களே தான் வந்து விளம்பரப்படுத்தணும், நீங்களே தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், கஸ்டமரை நீங்களே தான் இது பார்க்கணும், எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியதும் நீங்கள் தான் பண்ணணும், புது கலெக்ஷன்ஸ் வரதையும் பார்க்கணும், டீலரையும் பார்க்கணும், இவ்வளோ விஷயங்களையும் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா டெய்லியும் வந்து என்னோடய ஒரு ஒரு குரூப்லையும் 500 அப்டேட் போடணும். அப்போ 35 குரூப்புக்கும் 500-500 பிரித்தா எவ்வளோ அப்டேட்ஸ் போடணும், அவ்வளோ அப்டேட்டையும் நான் ஒரு ஆளே போடணும். ப்ளஸ் அதுலேருந்து வர ஆர்டர்ஸையும் நான் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆர்டர்ஸை கரெக்டாக நான் டீலருக்கு மாற்றி விடணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சில ஆர்டர்ஸை வந்து நான் வீட்டில் வச்சு பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேக்கிங்கும் நானே பண்ணிக்கணும், பேக்கிங் நானே பண்ணணும். அந்த போட்டவங்களுக்கு வந்து ட்ராக்கிங்லாம் கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது போய் சேர்கிற வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் கொடுத்துட்டே இருக்கணும் நான். ஏன்னா 35 குரூப்ன்றப்போ கண்டிப்பாக அதில் இருக்கிறவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. திருப்பி திருப்பி நான் ஆளுங்களை வந்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் போய் நான் கொடுத்து கொடுத்து போஸ்ட் போட்டு வர வச்சுட்டே இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ்ன்றது பத்தவே இல்லை. நம்ம என்ன தான் நைட்டு 2 மணி 3 மணிக்கு தூங்கினாலுமே மறுநாள் காலையில் ஏந்திரிக்க முடியாமல் மறுநாள் அப்படியே டவுன் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் போயிட்டுருக்கு பிஸ்னஸ். காம்படிட்டர்ஸ் கிட்ட வருவோம். உங்களுக்கே 30 குரூப்பும் 33 குரூப் இருக்குன்றீங்க. உங்களை மாதிரி நிறைய காம்படிட்டர்ஸ் இப்போ நான் ஆன்லைனில் பார்க்க முடியுது, எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க முடியுது, ஃபோனில் திடீர்னு பல்க் மெசேஜ் மூலமாக நமக்கு மெசேஜ் வருது. ஸோ இந்த காம்படிட்டர்ஸை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? கண்டிப்பாக காம்படிட்டர் நிறைய இருக்காங்க. புதுசு புதுசாக கோடு கொண்டு வராங்க, புதுசு புதுசாக வந்து நான் ரொம்ப லோ ரேட்டுக்கு கொடுக்குறேன். இப்போ ஒரு சப்ளையர் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஜுவல்லரியை கொடுக்குறாங்கன்னா 1020 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு கூட வந்து நிற்கிறாங்க. காம்படிஷன் அதில் நிறைய இருக்குது. பட் அவங்கக்கிட்ட நிறைய பீப்புள் இருக்க மாட்டாங்க. அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது, அதிலலாம் நிறைய ஏதாவது ஒரு ட்ராபேக் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து காம்படிட்டர்ன்றப்போ என்னோடய ப்ரைஸுக்கும் மற்றவங்க ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக கம்பேர் பண்ணி தான் வாங்குறாங்க. பட் ட்ரஸ்டபிள்ன்றது இந்த ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராட் உருவாயிட்டாங்க. சும்மா யார் வேணாலும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது 4-5 போஸ்ட் போட்டுட்டு வர்ற அமௌண்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே குரூப்பை க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போயிடுறாங்க. ஸோ இதில் நிறைய ஃப்ராட். என்னோடய ரீசெல்லர்ஸே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி இவங்ககிட்ட நான் வந்து 2000 ரூபாய் பே பண்ணேன், இவங்ககிட்ட 3000 பே பண்ணேன், எனக்கு பேமெண்ட்டோடு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போது வந்து நம்ம
நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி உண்மையாவே அவங்க வந்து எதுலயாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட கான்டாக்டை போய் சேவ் பண்ணி பார்க்கும்போது வேற எதுலயாவது அவங்க வந்து ஜுவல்லரி சம்மந்தமாகவோ இல்ல கிளாஸ் சம்மந்தமாகவோ அவங்க பண்றாங்களான்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் யாருக்கா இருந்தாலும் நம்ம பேமெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு கரண்ட் அக்கௌண்டாவது இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஜஸ்ட் வந்து யார் வேணாலும் கூகுள் பே நம்பர் கொடுத்துட்டா பே பண்ணிட்டு ஈஸியாக போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா நம்ம ஒரு ரூபாய் மேக் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அதை நம்ம செலவு பண்ணும்போது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய விஷயங்களை ஒரே நபராக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் வந்து வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட கேட்கறது கஸ்டமர் கேட்கறது போக அனானிமஸ் கால்ஸ் நிறைய வரும், மெசேஜ் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை வேற லெவலுக்கு மாற்றி இது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற லெவலுக்குலாம் டெக்ஸ்ட் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி இதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்க? கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நமக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு தேர்ட் பர்சனுக்கு தெரியாது. இது பிஸ்னஸ்க்காக தான் இவங்க நைட்டு 2 மணி வரைக்கும் லைனில் இருக்காங்களான்றது தெரியாது. ஸோ அப்போ நிறைய கால்ஸ் தேவையில்லாத, இப்போ ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஹாய் ஹவ் அறிவு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ரீசெல்லருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்மளையோ இல்லை நம்மளோட ரீசெல்லரையோ, இப்போ நம்மளே ஒரு குரூப்பில் இருக்கோம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து உள்ள கான்டாக்டுக்கெல்லாம் போய் ஹாய் அனுப்புறது, ஏதாவது ஃபோட்டோஸ் அனுப்புறது, தேவையில்லாத பிக்சர்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. உடனே ரிப்போர்ட் அண்ட் பிளாக் கொடுத்துட்டு முடிச்சிடலாம், அவங்களோட மேட்டர் அப்படியே முடிச்சிடலாம். ஏன்னா இப்போது இந்த மாதிரி இப்போ நிறைய நடக்குது. ஏன்னா டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணால் அவங்க லைஃப்லையாவது ஏதாவது ஒரு சக்ஸீட் ஆகலாம். கண்டிப்பாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பகுதிக்கு வரும். ஒருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை ரொம்ப விரும்பினேன், என் குழந்தைக்கு இது போட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது, அந்த ரிவ்யூஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்கும்? கண்டிப்பாக இதோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே வந்து ரிவ்யூவில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்றதை தாண்டி, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோன்றதை தாண்டி கஸ்டமர் கைக்கு அது போனதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷனில் பார்க்கும்போது தான் நமக்கு உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷனே அதில் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பிரைடாகவே இருப்பாங்க. ஒரு பிரைடு வந்து ஒரு 7,000-8,000 ரெண்டல் கொடுத்து வாங்குற ஜுவல்லரியை என்கிட்ட 3,000 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரிசப்ஷன்லேருந்து வெட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10,000 முடிச்சுருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் போட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது, மேம் நான் ரெண்டலை விட கம்மியாகவே நான் செட்டே எடுத்துகிட்டு வாங்கிட்டேன் உங்ககிட்ட, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும். நிறைய ஃபாரின் கிளைண்ட்டெல்லாம் வந்து என்கிட்ட ஏன் மூலமாகவே அவங்க வந்து ஷாப்லாம் வச்சுருக்காங்க. நம்ம மால்லெலாம் ஷாப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு 4-5 கிளைண்ட்டு ஃபாரினில் இருக்காங்க, கனடாலலாம் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட இதை பார்த்துட்டு ஓகே இது எனக்கு நல்லாயிருக்கு, இதில் இன்னொரு 10 பீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஓகே நம்மளோடதும் அவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்னு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நீங்கள் இன்னும் டீலர்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்களே ஃபுல் டீலராக மாறிடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. பட் எனக்கு ஒழுங்கான டைம் இல்லாத காரணத்தினால நான் இதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அது மாதிரி கஸ்டமர் வந்து கைக்கு போனதுக்கப்புறம் நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு கொரியர் வரல, எனக்கு யாரும் கால் பண்ணல, எனக்கு எப்போ வரும் எப்போ வரேன்னு கேட்பாங்க. பட் வந்துட்டு அவங்க ஒரு வீடியோ அனுப்புவாங்க, எனக்கு வந்துடுச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு சூப்பர் அப்படின்னு கேட்கும்போது, அப்பாடா என்னை இவ்வளோ திட்டு திட்டினீங்களே இப்போ பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு ஒரு ஃப்ரீ ஆகிடும். ஸோ இதோட ப்ளஸ் வந்து கஸ்டமர் கைக்கு போயிடுச்சுனாலே அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுவாங்க. பாராட்டுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதையும் நம்ம வந்து சமாளித்து தொடர்ந்து அவங்களை நம்ம வந்து வாடிக்கையாளராக மாற்றணும், அதுதான் நம்மளுடைய திறமை. நிறைய பேருக்கு இந்த டேமேஜ் அப்படின்ற ஒரு விஷயம், லேட் ஆகுதுன்ற ஒரு விஷயம் அப்படின்னு வரும்பொழுது அந்த சிச்சுவேஷன் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இதில் வந்து டேமேஜ்ன்றது இப்போ மற்ற எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் பெரிய அளவில் டேமேஜ் வராது. இப்போ ஒரு கிளாத்தே இருக்குன்னா அதில் பெரிய டேமேஜஸ் வந்துடாது. இப்போ வேறு எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே டேமேஜஸ் கம்மி. பட் இது வந்து எல்லாமே குட்டி குட்டி ஐட்டம்ஸ், ரொம்ப யூனிக்கானது, ஸ்டோன் ஒர்க்கு, இதுன்றப்போ கண்டிப்பாக டேமேஜஸ் வரும். இப்போ இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸே வச்சுருக்காங்க. சில பேர் கேட்கும்போது தோணும், இது என்ன ரூல்ஸ், நான் காசு கொடுத்து வாங்குறேன், நீ என்ன வீடியோ எடுக்க சொல்கிறதுன்னு கேட்பாங்க. பட் அது எதுக்காகனா, நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய சப்ளைஸ் இருக்காங்க, யாருக்கிட்டேயோ வாங்கின ஜுவல்லரியை கூட இது உங்ககிட்ட தான் வாங்கின இந்த அங்கே மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வீடியோ எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து பார்த்துட்டு பிடிக்காமல் உடச்சி விட்ருவாங்க, உடச்சி விட்டுட்டுங்க பாருங்கள் உடஞ்சி போச்சு, எனக்கு வேறு பொருள் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் சமாளிக்கிறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறது. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ கொடுங்க, வீடியோவில் உண்மையாக உடஞ்சிருந்ததுன்னா நான் பொருள் எடுத்துகிட்டு மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு வீடியோ கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சப்ளையர்கிட்டே சொல்லி அதை நம்ம டைரெக்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய இளம் பெண்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க, நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இந்த பிஸ்னஸை நம்பி வராங்க. ஸோ புதிதாக வரக்கூடிய இந்த மாதிரியான ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்
ஸ் உருவாகணும். ஏன்னா அவங்க கையில் தான் இருக்குது எல்லாமே. இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து சிங்கிள் மதர்ஸ் இருக்கட்டும், நிறையா வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு 100 ரூபாய் பணத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. பட் இது வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் தான், பட் ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் சக்சீட் ஆகலாம். இப்போ எடுத்த உடனே வந்து அப்படியே நம்ம பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக கண்டிப்பாக ஆக முடியாது. ரொம்ப எஃபர்ட் பண்ணும், ரொம்ப உழைக்கணும். நம்மளால் அவ்வளோ டைம் இல்லை. நான் வந்து ஒரு நார்மலான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு எனக்கு ஒரு டைம் இருக்க நேரத்தில் நான் இந்த வேலையை செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் சரளமாக டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும், யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்னு கிடையாது, நம்ம ஆன்லைன்லேயே இப்போ நிறைய இ காமர்ஸ் வந்துடுச்சு. எதை வேணாலும் இப்போ சேல் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணோன்னா நிறைய பையர்ஸ் நிறைய கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஒரு சிலர் வரவங்கள்லாம் கொஞ்ச நாளில் காண போயிடுறாங்க, அந்த குரூப்பே இல்லாமல் போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அது ஏன் அப்படி காண போகிறாங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. இப்போ என்னோட ஏதாவது ஒரு மேகசின் பார்த்துட்டு, மேம் நான் இதை படித்தேன், எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இதில் நான் போடுற கலெக்ஷன்ஸை உங்களோட மார்ஜின் வச்சு போடுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க, இதெல்லாம் பண்ணுங்க சொல்லுவேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு எனக்கு ஆர்டர்ஸே வரல, எனக்கு ஆர்டர்ஸே வரல, எனக்கு நான் ரொம்ப டைமை நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன், பட் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்க்கு ஏற்ற மாதிரி என் ஆர்டர்ஸ் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் அவங்க விட்டுட்டு போவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு டைமை போட்டு அவங்க அந்த ப்ராடக்ட்டை திருப்பி திருப்பி அவங்க சென்ட் பண்ணும்போது இது யாருமே பையர் வாங்க வராதப்போ அவங்க வந்து ஏன் நம்ம இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணி இதை ஏன் இதில் போட்டுட்ருக்கணும், அதுக்கு நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டுப்பாங்க. சில பேர் எப்படின்னா சில பேர் டைம் பாஸ்க்காக பண்ணுவாங்க. இவங்களை நம்ம உடச்சி காட்டணும். இப்போ இவங்க 1000 ருபீஸ்க்கு கொடுக்குற பொருளை நம்ம 1050க்கு கொடுப்போம், ஒரு 50 ருபீஸ் மார்ஜின் வச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க பிஸ்னஸை ட்ராப் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஜஸ்ட் வந்து இவங்க பிஸ்னஸை உடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சில பேர் டைம் பாஸ்க்கு பண்ணுவாங்க. டைம் பாஸ்க்கு நான் வந்து எனக்கு இருக்கிற டைமை நான் ஜஸ்ட் பண்ணுறேன், அதில் வர்ற ஒரு 1000 or 2000 என்னோட லைஃபுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும் அப்படின்றதுக்காக டைம் பாஸ்க்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் எப்படி பண்ணினாலுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது மனசை. என்ன இவ்வளோ போஸ்ட் பண்ணுறோம், இவ்வளோ இடத்துல பண்ணியுமே நமக்கு வந்து ஒழுங்கான ஆர்டர்ஸ் வரலையே அப்படின்னு மனசை விட்டுறாமல் திருப்பி திருப்பி அதிலே பண்ணணும். நிறைய பிளாட்ஃபார்ம் இப்போ வந்துடுச்சு இல்லையா, ஸோ இன்ஸ்டாவில் கூட போடலாம், இப்போ ஃபேஸ்புக்கில்லாம் நிறைய பிளேசஸ் இருக்குது, அதிலலாம் போய் போஸ்ட் பண்ணாலே கண்டிப்பாக பையஸ் வருவாங்க. பட் உடனே வரலன்றதுக்காக கவலைப்படாமல் இருந்தாலே போதும், ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். சூப்பர். காதல் திருமணம் அப்படின்னும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே அந்த அன்பு எப்போவுமே நிலையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக ஆயிருக்கீங்க அப்படின்னும் பொழுது 7 நாளுமே உங்களுக்கு வேலை இருக்கும். குறிப்பாக ஹாலிடேஸில் தான் நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள அந்த புரிதல் அப்படின்றது எப்படி இன்னமும் சிறப்பாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு? கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே எப்படின்னா நம்ம வந்து வெளில போகணும், நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து மணி பார்க்கவே ஆரம்பித்தேன். பட் இந்த மணி என்ன பண்ணிட்டேன்னா என்னை அப்படியே கட்டி போட்டுடுச்சு அந்த ஃபோனுக்குள்ளேயே. எங்கேயுமே வெளியில் போக முடியல, அப்படியே வெளியில் போனாலுமே ஃபோன் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம என்கொயரிஸுக்கு எப்போவுமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஒரு டின்னர் போகலான்னா கூட கால் வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலே இருந்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கணும், நம்ம வந்து எங்கேயாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும்னு தோணும், பட் யாராவது கூட இருந்தால் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, நான் எந்த கஸ்டமருக்கு என்ன ஆன்சர் பண்ண வந்தேன் அப்படின்றது மிஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தனியாகவே இருக்கலாம் அப்படின்னு அப்படியே தனியாகவே இருந்து இருந்து மைண்ட் அப்படியே ட்ரெஸ் ஆகி அதிலே தான் என்னோட லைஃப் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஹஸ்பண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓகே பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் எங்கேயாவது வெளில போகணுன்னா கூட ஓகே நம்ம சண்டேயில் போவேன், நான் நார்மல் ஒர்க்கிங் டேஸில் ஒரு 2 hours 3 hours வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய்க்கிறோம். அப்படி இல்லைனா பாப்பாவை வந்து ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி லைஃப் பேலன்ஸ் பண்ணி போகிறோம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயத்தை நம்மளால் கண்டினியூ பண்ணி பண்ண முடியும். உண்மையிலே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரே ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, ஒரு பெண்ணுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்றது தன்னுடைய தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு பங்கு வகிக்கிறீங்க. ஒரு பெண் கண்ணாடியில் தன்னை பார்த்து வா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் கண்டிப்பாக உங்களுடைய பங்கு இருக்குது. அப்படி எத்தனை பெண்களுக்கான ஒரு புன்னகையும் ஒரு தன்னம்பிக்கையும் அவங்க அழகை வெளிப்படுத்துறதன் மூலமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்றத நினச்சி பார்த்தாலே அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது போயிடும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை கிடைச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் இன்னும் நிறைய போகணும். எதிர்காலத்தில் இந்த பிஸ்னஸ் எப்படி மாறும் அப்படின்றதையும் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டு ஒரு வெற்றி பெண்மணியாக வளம் வந்தீங்கன்னா உங்கள் பின்னாடியே நிறைய பெண்மணிகள் வருவாங்க, அவங்களுடைய வாழ்வும் மாறும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆல் தி பெஸ்ட் அண்டு வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி. நேர்களே, உண்மையிலே ஒரு பெண்ணினுடைய அழகு அப்படின்றது அவங்களுடைய தன்னம்பிக்கையில தான் இருக்கு. அந்த தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறு கருவியா இந்த ஃபேஷன் ஜுவல்லரிஸ் வந்து செயல்பட்டு இருக்கு. நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், மற்றவங்க யாரையும் புண்படுத்தாத ஒரு விஷயம் அப்படின்பொழுது கண்டிப்பாக அதை நம்ம ஷாப் பண்ணி பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது அதன் பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்வாதாரம் மாறுது அப்படின்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.